சர்க்கார் படத்துல சொல்ற மாதிரிதான் இலவசங்கிறத வந்து நம்ம விரும்பாம ஜாதி நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க யாரும் ஜாதி பாக்குறது கிடையாது. ஏன்னா நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி தானே அங்கே, அதனால எங்களுக்கு ஜாதி எல்லாம் எதுவுமே இது கிடையாது. எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களோட உரிமை எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு செய்ய வேண்டியது நீங்கள் செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லணும். ஓரளவுக்கு வந்து எடுத்து செய்யணும்னு நினைப்பாப்பில்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அதுபோக பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் படிக்கிற இல்லாத மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அவங்களாம். தமிழ்காரரு நம்ம திருமாவளவன் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு கிடக்காரு மக்களுக்கு வந்து, அவர் என்ன ஜாதியாக கூட இருந்துட்டு போட்டுங்களேன், ஆனால் அவருக்கு வந்து நமக்கு ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காம சும்மா கன்னடக்காரங்களுக்கும் தெலுங்குக்காரங்களுக்கும் கொடுக்கமே அதை எப்படி பார்க்குறீங்க? அது தப்பு தான், நம்ம தமிழர்கள் நாமளே ஆதரிக்கலைன்னா வேறு யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. அது தப்பு தான், ஒரு அதாவது வந்து புதுசாக ஒரு ஆட்சியில் மாற்றம் வரணும்னா புதுசாக ஒருத்தர் உட்கார வச்சா தான் அந்த ஆட்சி எப்படி எப்படி நாட்டு மக்களை பார்க்குறாங்கன்னு தெரியும். யாருக்கும் வாய்ப்பே கொடுக்காமல் நாமளும் போக மாட்டோம், அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா ஆட்சி இந்த தமிழ்நாடுக்கு மோசமாக போது போதும், அது நாம தான் காரணம், வேறு யாரும் இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து வந்து பாரிசு அரசியல் தானே வந்துட்டுருக்கேன், மக்கள் இலவசத்துக்கோசம் என்னைக்கெல்லாம் ஓடுறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் அது தப்பு தான். இப்போ சர்க்கார் படத்துல சொல்ற மாதிரி தான், இலவசங்கிறத வந்து நம்ம விரும்பாம எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களோட உரிமை எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு செய்ய வேண்டியது நீங்க செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லணும். யார் 1000 ரூபா கொடுப்பாங்க, யார் மிக்சி கிரைண்டர் கொடுப்பாங்க அப்படின்னு போறது தப்பு தப்பு தான். ஆந்திராவில் வந்து எதுவுமே இலவசம் கிடையாது, இலவசம் கிடையாது, அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி பார்த்து தான் இது வரைக்கும் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒன்றுமே நடந்துருக்கு அந்த அரசு. ஜாதியை பார்க்கணும், அவர் ஒரு பொது மனுஷனாக தான் பார்க்கணும், ஜாதியை வச்சு பார்க்கறது ரொம்ப. தொல் திருமாவளவன் அவர் வந்து சிறப்பு சேவையெல்லாம் செய்வாப்பில்ல, அவர் ஜாதியை பற்றி என்றைக்குமே பேச மாட்டாப்பில்ல, மற்றபடி அவர் சிறப்பு சேவை செய்யணும்னு எதிர்பார்ப்பாப்பில்ல, மற்றபடி அவர் அவர் ஒரு நல்ல டைப், கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது பண்ணுவார்ண்ணா, கண்டிப்பாக நல்லது பண்ணுவாப்பில்ல. திருமாவளவன் பற்றி நினச்சாலே வந்து அவரும் வந்து ஓரளவுக்கு நல்ல மனுஷன்தான், ஓரளவுக்கு வந்து எடுத்து செய்யணும்னு நினைப்பாப்பில்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அதுபோக பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் படிக்கிற இல்லாத மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அவங்களாம். மக்களாக போராடுறது நல்ல விஷயம் தானே, அது நல்லது செய்கிறது நல்லது தான், ஜாதி பார்த்துலாம் போடக்கூடாது, ஜாதி பார்த்து போடக்கூடாது. ஜாதி நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாரும் ஜாதி பார்க்கறது கிடையாது, ஏன்னா நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதி தானே அங்கே, அதனால் எங்களுக்கு ஜாதியெலாம் எதுவுமே இது கிடையாது, ஜாதி யாருமே பார்க்கக்கூடாது. நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டுது, நம்ம சொல்ல முடியாதுல்ல, மக்கள் தீர்மானிக்கிறது, அது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கணும் மக்கள் மனசில். ஒரு நிறைய இது இட முடியும், உங்கள் எடப்பாடிக்கெல்லாம் வேலை இல்லை, எல்லாம் மாடு மேய்க்க போயிடுவாங்க. என்ன ஏன் நம்ம அண்ணன் திருமாவளவனை கொண்டுறக்கூடாது, திமுக அண்ணனை திருமாவளவனை கொண்டு ஸ்டாலினோட அப்படியே இல்லை வாத்தியார, ஒரு மரியாதை இருக்கு, ஒரு அளவு தான் இல்லாத மரியாதை. என்ன ஸ்டாலின் இருக்குண்ணா ஸ்டாலின் தான் பாத்தியார், அது சும்மா டம்மி பேசலாம், அந்த மாதிரி பேசப்படாது. நான் டிவியில் பேசிருக்கேன், என்ன அடுத்து வந்து ஸ்டாலின் தான் முதலமைச்சர் சிஎம், தமிழகம் காக்க போகிறார் இல்லை தெய்வம். ஒரு பங்கு முட்டடிச்சு போகிறேன், இதே தான் கருத்துட்டு போகிறேங்க, வாத்தியாருக்கு மேலே கருத்துட்டு போகிறேண்ணா, என்ன ஸ்டால் கலைஞன் மீன் கருத்துட்டு போகிறேங்க. திருமாவளவன் முடியாது, ஆட்சி மாறும், அங்க மேல மாறப்போகுது, மோடி எல்லாம் வேலை இல்லை, மோடி எல்லாம் கிழிஞ்சிருவான் அசிட்டு. என்ன நான் தப்பலாம் பேசல வாத்தியார, நான் பக்கம் ஏடிஎம்கே தான், சும்மா அப்ப தம்மி பேசாது வேலைக்கு வாத்தியார, என்ன ஒரு மரியாதை வாத்தியார, ராமச்சந்திரன் மரியாதை, என்ன